வெல்கம் பேக் டு குட்டி கிரிக் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது ஸ்ரீலங்கா டூர் ஒன்று நடைபெற இருக்குது. அந்த ஸ்ரீலங்கா டூரோட ஒரு பிளேயிங் லெவன், இந்தியாவோட பிளேயிங் லெவன் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருந்து முதல்ல ஓடிஐக்கான பிளேயிங் லெவனை பார்த்துருவோம். அதாவது ஓடிஐ சீரீஸில் இப்போ ஒரு நடக்க போகுது. ஓடிஐ பிளேயிங் லெவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு மேட்ச் கொண்ட ஓடிஐ சீரீஸ் நடக்க இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஓடிஐ பிளேயிங் லெவன் நான் சொல்லிடுறேன். பிருத்வி ஷா, சிக்கர் தவன், சூரியகுமார் யாதவ், சஞ்சு சாம்சன், மணிஷ் பாண்டே, ஹார்திக் பாண்டே, குணால் பாண்டே, புவனேஸ்வர் குமார், தீபக் சார், குல்தீப் யாதவ், யுஸ்வேந்தர் சகல். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேயிங் லெவனை வந்துட்டு நான் வந்துட்டு இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஃபஸ்ட்டு பிருத்வி ஷா. ஸோ பிருத்வி ஷாவோட ஃபார்முங்கிறது இன்னொன்று அவுட்டாக தான் இருக்குது இன்னுமோ. பட் ரீசன்ட் விஜயா சாரே அந்த ஓடிஐ ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. பட் ஒரு சான்ஸ் வாழாங்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ருத்ராஜ் கேக்வாட்டை பிளே பண்ணுவேன். அடுத்தது சிக்கர் தவன். ஒரு கேப்டனாக இல்லாமல் ஆஸ் அ பிளேயராகவே, இதுக்கு முன்னாடி பிளேயராக பார்த்தீங்கன்னா சிக்கர் தவனோட கான்ட்ரிபியூஷன் அது மட்டும் இல்லாமல் அவரோட இதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அவரோட ப்ரெசன்ஸ். அடுத்து சூரியகுமார், சஞ்சு சாம்சன், இவங்க ரெண்டு பேருமே ஓடிஐயில் டெவ்வாக இருக்காங்க. கண்டிப்பாக இவங்க என்பதுக்கு ஒரு பைட் ஃபியூச்சர் இருக்குது அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஒன்றா சஞ்சு சாம்சன், இல்லை இசன் கிஷன். அடுத்து மணிஷ் பாண்டே, அவரோட ஃபார்மை விட அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் டீம் இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஸ் அ ஃபீல்டிங்லேயும் நான் சொல்கிறேன். அடுத்து ஹர்திக் குருணால், இவங்க ரெண்டு பேரோட ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டீம் இண்டியாக்கு. அடுத்து தீபக் சார், புவனேஸ்வர்குமார். புவனேஸ்வர்குமார் வந்து அந்த சீனியர் பிளேயராக ஒரு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் தீபக் சாரோட சேர்ந்து ரெண்டு பேருமே இன் அண்ட் அவுட் சூப்பராக பண்ணக்கூடியவங்க. ரெண்டு பேருமே ஸ்பெல்லை ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ நினச்சி பாருங்கள், ரெண்டு பேர் சர்வீஸ்னு ஸ்விங் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு. அடுத்தது குல்தீப் யாதவ், யுஸ்வேந்தர் சகல். இந்த ஒரு ஸ்பாட்டில் தான் எனக்கு கொஞ்சம் இது இருக்குது. ஒரு எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பவுலர், ஒரு வேரியேஷன் வேணால் சேட்டன் சக்காரியாவோட போகலாம், இல்லைனா ஒரு எக்ஸ்ட்ரா பேஸ் வேணும்னா அவதீப் சைனியோட போகலாம். இல்லைனா என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கன் கண்டிஷன்ஸ் வந்து ஸ்லோயி அண்ட் டேர்ன் கண்டிஷன். ஸோ அதனால் நானாக குல்தீப் சகல் ரெண்டு பேர்த்தோட போவேன். ஸோ வெப்சைட்ஸ்லேருந்து இது நான் பார்த்தேன். இன்னும் வெப்சைட்லாம் நிறையா டிஃப்ரெண்ட்டாக பிளேயிங் லெவன் இருக்குது, அதெல்லாம் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதே பிருத்வி ஷா அப்படியே தான் இருக்கார். அடுத்தது இஷான் கிஷனை பிளே பண்ணி வைக்கிறாங்க. அப்புறம் நவ்தீப் சைனி, ராகுல் சாகரை பிளே பண்ண வைக்கிறாங்க. யுஸ்வேந்தர் சகலோட, அதாவது தீபக் சாரோட பிளேஸை இவர் நவ்தீப் சைனி பிளே பண்ணுறாரு. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா சகலோட பிளஸ்ஸு சைனி, அப்புறம் குல்தீப் யாதவ் பிளே பண்ணுறாரு. இதில் சஞ்சு சாம்சன் இருக்கார். என்ன பொறுத்த வரைக்கும் நானும் ருத்ராஜ் கேக்வாட விளாட வைப்பேன். அவர் ஒரு சூப்பரான பிளேயர், ஓடிஐக்கு ஏற்ற பிளேயர், இந்தியாவுக்கு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த பிளேயிங் வந்து பார்த்தீங்கன்னா இஷன் கிஷன் இருக்கார். அடுத்தது சேட்டன் சக்காரி, லெஃப்ட் ஆமர் வேரியேஷனுக்காக எடுத்துருந்துருக்கான். பட் என்னோட பிளேயிங் லெவன் பார்த்தீங்கன்னா தவன் ஷா, சூரியகுமார் யாதவ், சஞ்சு சாம்சன், மணிஷ் பாண்டே, ஹார்திக் பாண்டே, குருணால் பாண்டே, புவனேஸ்வர் குமார், தீபக் சார், குல்தீப் யாதவ், சகல். இதுதான் என்னோட பிளேயிங். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், குல்தீப் சகல் ரெண்டு பேரும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அவங்க இந்த இதில் இருக்கணுமா இருக்கக்கூடாது அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓ காய்ஸ் பாய், நல்ல ஒரு இன்னொரு நல்ல வீடியோ பார்ப்போம். பாய் காய்ஸ்.